ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் எக்ஸ்பர்ட். ஒரு வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் எந்த வீடியோஸுமே போஸ்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஸோ நம்ம சேனல் வந்து விடுபட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் எக்ஸ்பர்ட் சேனலில் நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டில் இனிமேல் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட்டில் வீடியோஸ் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு நம்ம சேனல் பற்றி நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 215 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுருக்கு. இதே மாதிரியே நான் நிறைய டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ டெய்லி நம்ம வீடியோஸை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அது கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு கிடச்சிட்டே இருக்கும். டிக்டாக் அப்ளிகேஷன் எல்லாருமே தெரியும், உலகளவில் நிறைய பேர் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பேன் பண்ணிக்கிறாங்க. யூஎஸ் தரப்புலேருந்து டிக்டாக் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியோ 3 வருஷத்துக்குள்ளே நாங்கள் அப்ளிகேஷனை கொண்டு வந்துருவோம், இப்போ வந்து 10,000 வேலை வாய்ப்புகள் டிக்டாக் கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங், இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல பல செக்டர்களில் பல வேலை வாய்ப்பு கொண்டு வரதா சொல்கிறாங்க. இந்தியாவில் டிக்டாக் கூடிய சீக்கிரம் கண்டினியூ ஆகுமா பொறுத்து வந்து பார்க்கலாம். ரெண்டாவது நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் கம்பெனிலேருந்து சாம்சங் M51 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றியான லீக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா பேக் கேமரா 64 MP ஆகும், செகண்டரி கேமரா அதாவது அல்ட்ரா வைடு கேமரா வந்து 12 MP கேமராவும் கொண்டு வரதா லீக்ஸ் வந்திருக்கு. மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா 4 கேமரா வச்சு லான்ச் பண்ணுறதா லீக்ஸ் வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா பேட்டரி வந்து 7000 mAh வச்சு லான்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 6GB RAM ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாகவும் 8GB RAM ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாகவும் லான்ச் பண்ண போகிறாங்க. மூணாவதாக இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக பார்ப்போம். நம்மளில் பல பேருக்கு இமோஜிஸ் யூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம இமோஜிஸ் அனுப்புவோம். இமோஜியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமோஜிங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். அது இங்கிலீஷில் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ அப்படிங்கிறது பிக்சர், மோஜி அப்படிங்கிறது கேரக்டர், பிக்சர் கேரக்டர் அதை தான் சொல்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக யூஸ் பண்ணுற இமோஜி எதுன்னு கேட்டால் இதுதான் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஜியோமீட் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா July 2 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண 15 நாளே பார்த்திங்க அப்படின்னா 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்ததாக சொல்கிறாங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஜியோமீட் அப்ளிகேஷனும் ஜூம் அப்ளிகேஷனும் பார்க்கறதுக்கு இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஓப்போ தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா July 15 125 watts கொண்ட சார்ஜரை வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம 0% மொபைல் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 15 நிமிஷத்துலேயே 100% சார்ஜ் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவோவில் பார்த்திங்க அப்படின்னா 120 watts கொண்ட சார்ஜரை வந்து லான்ச் பண்ணாங்க. 4000 mAh பேட்டரி வந்து 13 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லான்ச் பண்ணாங்க. இப்போ ஓப்போவில் பார்த்திங்க அப்படின்னா 125 watts கொண்ட சார்ஜரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 15 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லான்ச் பண்ணிக்கிறாங்க. சரி, சார்ஜரை வந்து லான்ச் பண்ணட்டும், 125 ஏன் 200 watts கூட லான்ச் பண்ணட்டும், ஆனால் பிளாஸ்ட் ஆகாமல் இருந்தால் சரி. சாதாரண மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டாலே திடீர்னு ஷார்ட் சர்க்யூட் ஆகி பிளாஸ்ட் ஆயிடுது. இதில் வந்து 120, 125 அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும், கால் மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும் அப்படின்லாம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தால் பேட்டரி தாங்காமல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, பிளாஸ்ட் ஆகாமல் கொண்டு வந்தால் எல்லாருக்குமே ஓகே தான். ஸோ கைஸ், இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.